என்டிஏ கூட்டணி 400க்கு மேலே சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றாரு. ஆக 400 இடத்துல மிஷினை சரி பண்ணிட்டாங்கன்னா 400 தொகுதியில் ஏற்கனவே ஓட்டிங் மிஷினை சரி பண்ணியாச்சு. ஜாக்கிரதையா இப்போவே தேர்தல் முடியும் எப்படிங்க சொன்னார். அஞ்சான் படத்தில் சொல்லுவாள், உன்னால் நேராக நிற்க முடியல, உன் கால் நடுங்குதுன்னு. பார்லிமெண்ட்டில் அவரால் பேச முடியல. இந்தியா கூட்டணி வந்து எங்களை என்ன பண்ணிட்டுமோன்னு தெரியல. அது ஒன்றும் பலமாக இல்லை, நீங்கள்லாம் நம்பாதீங்க, பலமாக இல்லை. அதான் காங்கிரஸ் பார்த்தா ஏன் வளர்ற, ஏன் பதற? ஒரு ஆள் 130 கோடி பேரையும் ஒரு வழி ஆக்கி விட்டார் சார். யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணலையா மோடி அவர்கள்? அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாக்க நிர்மலா சீதாராம் தான் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க ஒருத்தர் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் எல்லா இடத்துலையும் அப்படியே மூக்கு வடைக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் கூட்டம் நிற்குதுங்க. அப்புறம் என்னத்துக்கு அந்த ஒவ்வொரு அரசுமே அந்த இவங்க ஆடுற இடத்துலலாம் அவருக்கு அந்த ஊர்வலத்தை நடத்த விடாமல் என்னத்துக்கு தடையெல்லாம் போட்டாங்க? பயம் இல்லைன்னா போயிட்டு போய் பண்ணாமல் போகிறாரு. யாராவது தடுத்தாங்களா? சாகடிக்கு விட்டியேவா, ஆளை விட்டு அடித்து துரத்துனியப்பா. போலீஸ் ராணுவத்தை விட்டல, தடுப்புகளை போட்டு அவங்கள ஊருக்குள்ளார வர விட வெளியே துரத்துனில்ல. நீ பேசலாமா அதை? விவசாயிகளுக்கு நீ என்ன செஞ்ச, என்னத்துக்கு தினமும் விளம்பரம் போடுறாரு? இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். செஞ்சிருந்தால் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது, டெய்லி போடுறாருங்க. அவங்க கையில் இருக்கிறது தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள், இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மூணு நிலையங்கள் மக்கள் கட்டுப்பாடு வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். குடியரசுத் தலைவர் உரைக்கு பிறகு மோடி அவர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட மிக முக்கியமான விஷயங்களை பேசுனதாக சொல்லப்படுது. காங்கிரஸை நோக்கி பல காட்டமான விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்ப ஆட்சி தான் நடத்துது. காங்கிரஸ் எந்த கட்சியும் வளர விடலை, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நீங்கள் முதல்ல இந்த கொஷினுக்கு ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றத காங்கிரஸை நோக்கி வைக்கிறது இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குடும்ப அரசியல் எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது. இவருடைய தம்பி பிரகலாத் மோடி என்னத்துக்கு சென்னையில் உட்காந்துருக்காரு? அவங்க அண்ணனுங்க ஒரு 3 பேர் வந்து பெரிய பெரிய அரசாங்க பதவியில் இருக்காங்களே. பொண்டாட்டி இல்லைங்கிறத தவிர இவங்க குடும்பம் தானே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது. மிக முக்கியமான பொறுப்புகளில் அவங்க தானே இருக்காங்க. 4 அண்ணன் 4 பிரதர்ஸு, 4 பேர் 4 பெரிய பதவிகளில் இருந்தாங்க, இருக்காங்க. இன்றைக்கும் என்னவா இருந்தாங்க, ரொட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தனி பிளேனில் இருக்காங்க. உங்களுக்கு ஊடகங்களை வச்சு நீங்கள் இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு தான் எங்களுக்கு விஷயம் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்க. லீலா பேலஸில் போய் பாருங்கள், 1 நாளைக்கு 2 லட்சம் ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு அவர் இருக்கார் பிரகலாத் மோடி. இங்கே என்ன வேலை இருக்குது அவருக்கு? அவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? என்னத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கார்? ரொட்டி விற்றுக்கிட்டு இருந்தவர்கிட்ட தனி பிளேன் எப்படி வருது? இதெல்லாம் யார் கேட்குறது? சும்மா வந்து அவங்க குடும்ப ஆட்சி, இவங்க குடும்ப ஆட்சின்னு நீ பொண்டாட்டியை துரத்திட்டு தப்பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா? அதுக்கே வந்து மகளிர் ஆணையம் ஒன்று பிடிச்சி இது பண்ணணும். குடும்பமே இல்லாத ஆளுக்கு நாட்டை பற்றி எப்படி தெரியும்? உனக்குன்னு ஒரு சொந்த குடும்பம் இருந்திருந்தாக்கா மக்களுடைய கவலை தெரியும், மக்கள் எவ்வளோ அவசப்படுறாங்க தெரியும். உனக்கு குடும்பமே இல்லை, உனக்கு நாட்டை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும், அதுவே உனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அவ்வளோதான். இல்லை சார், ஒரு குடும்பத்தை துறந்தவராக அவர் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு தனி வாழ்க்கை வாழறதா அவர் நினச்சிக்கூடாதா? கஷ்டம் தெரியாதுங்க, ஒரு பிரசவ வேதனை தெரியாது, ஒரு வீட்டுக்கு மாதாந்திர மாத விலக்கு தெரியாது அவருக்கு. அதில் அந்த பெண்களுக்கு எவ்வளோ அவஸ்தை வருதுங்கிறது தெரியாது. அதில் அவங்களுக்கு படுற அவங்களுக்கு மருத்துவ உதவி எவ்வளோ தேவைப்படுது, மன உறுதி எவ்வளோ, அதெல்லாம் தெரியாதுங்க. ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய எப்படி வளர்த்துறதுங்க தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அந்த குழந்தைக்கு என்னென்ன வியாதிகள் வரும், அந்த குழந்தைக்கு எப்படி படிப்பு கொடுக்கணும், அந்த குழந்தைய எப்படி வளர்த்தணுங்கிற பொறுப்புகள் இருக்குங்க. எந்த பொறுப்புமே இல்லையே. சரி, நாட்டு நாடாளுமன்றத்துக்கே வராத ஒருத்தர், அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏதோ இந்த ஏதோ குடியரசுத் தலைவர் உரைக்கு வந்திருக்காரு, வந்துட்டு பார்லமெண்ட் லாஸ்ட் செக்ஷன் அது என்ன, நாளைக்கு எதாவது ஃபாரின் கிளம்பிடுவார் ஏதோ ஃபாரின். அவர் 10 ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து எத்தனை நாள்னு கேளுங்க. இந்தியாவை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? குடும்பத்தை வச்சுருக்கிறதுனாலே குடும்பம் கல்யாணம் பண்ணிட்டவெல்லாம் அயோக்கியங்கிறார். அப்போது மகனுக்கு பதவி கொடுத்தவெல்லாம் அயோக்கியங்கிறாங்களா? ஜெய்ஷாவுடைய ஜெய்ஷா யார்? பிரகலாத் மோடி யார்? அந்த 4 பேர் இருக்காங்க. மற்ற ஒவ்வொருத்தருக்கும் மோடி மோடி தான் பேர் முடியும். 4 பேர் இருக்காங்க. 4 பேர் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு சொல்ல, நீ மூடி மறைச்சிட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? இன்னும் குடும்ப அரசியல் நீ பண்ணாத மாதிரி பேசுகிற. கிட்டத்தட்ட எல்லாரையுமே ஏமாத்திருச்சு காங்கிரஸ், குறிப்பாக விவசாயிகளை காங்கிரஸ் வந்து ஏமாத்திருச்சு அப்படின்றாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சார்? அது திருடன் திருடன் திருடன்னு சொல்லிட்டு திருடன் கத்திக்கிட்டு போகிறான்ல, அந்த ஜோக் தான் ஞாபகம். பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே மாதக்கணக்கில் படுத்திருந்தாங்க விவசாயிகள், 8 கூட பார்க்கல.
தலைவர் மோடி மகான் எட்டு கூட பார்க்கல, நிர்வாணமாலாம் நின்று பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு வரல விவசாயிகளுக்கு அவர் என்ன செஞ்சார்? இதெல்லாம் சும்மா வந்து அலங்காரமாக பேசிக்கிறாரு. இது கேட்குறவன் கேனையினா தான் தாங்க, கேட்குறவங்க இங்கே கேனையினா இருந்தாக்கா கேழ்வரகள் நெய் வடிவாங்க, அவ்வளோதான். கேழ்வரகள் நெய் வடிவுங்கிறாருக்க நமக்கு தான் புத்தி வரும். ஏன் விவசாயிகளுக்கு காங்கிரஸ் சரியாக பண்ணலைங்கிறது நீ என்ன பண்ண? சாகடிக்க விட்டியேவா, ஆளை விட்டு அடித்து துரத்துனியப்பா, போலீஸ் இராணுவத்தை விட்டல, தடுப்புகளை போட்டு அவங்கள ஊருக்குள்ளார வர விட வெளியே துரத்துனில்ல, நீ பேசலாமா? அதை விவசாயிகளுக்கு நீ என்ன செஞ்ச? 10 வருஷத்தில் நீ என்ன செஞ்ச? அதெல்லாம் விடுங்க, நீ சொல்லாத எத்தனை சொல்லியிருக்கிற. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 10 லட்சம் போடுவேன், ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி டெய்லியும் வீடு போடுறாங்க, 4000 கோடி வீடுகள் கட்டிவிட்டாங்களாம். அதான் ஒருத்தர் சொன்னேன், ஏண்டா அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு 10 வீடு வருது, ஒரு வீடு எனக்கு போதும், 9 வீட்டு என்னடா பண்ணுறது, வாடகை கொடு. எல்லாரும் ஆளுக்கு 10 வீடு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது எப்படிடா வாடகை கொடுறதுன்னு கேட்குறான். அளக்கிறதுக்கு அளவு இல்லையா, பொய் பேசுறதுக்கு இது இல்லையா? எந்த யாருக்கு வேலை கொடுத்தீங்க? நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் இருக்கேன், இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் உளுந்து போச்சு, ஏன்னா தொழில் வளர்ச்சி இல்லை. தொழில் வளர்ச்சி இருந்தாலும் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது, அதுவே போதுமே. பல இன்ஜினியரிங் கல்லூரிகள் மூடப்பட்டுடுச்சு, இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவங்க பூரா வந்து உணவு டெலிவரி பாயாக இருக்காங்க, அந்த டெலிவரி பாய்ஸாக மாதிரி இருக்கான். போய் கேளுங்களே, டெலிவரி பாய்ஸ் யாருன்னு கேளுங்களா, இன்ஜினியர்ஸ். அதுவே தெரியுதுல, தொழில் வளர்ச்சி இல்லை, கல்வி வளர்ச்சி இல்லை, என்ன ஒன்றுமே இல்லை. அவர் மோடி ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலை நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இந்தியா வந்து எங்கேயோ வளர்ந்து போயிருக்குன்றதான் பேசுறாரு. அது கரெக்ட், எங்கேயோ போயிடுச்சு, கண்டு கட்டினவர்கள் தேடி பார்க்குற காணும் நாட்டே தான். உலக நாடுகளை பிரமிச்சு பார்க்குற பிரமிச்சு போயிட்டாங்க, இடம் நல்லா தான் இருந்தது, ஏன் இப்படி ஆகி போயிட்டாங்கன்னு பிரமிச்சு தான் போயிருக்காங்க. நல்லா இருந்தது, இந்த நாட்டுக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆள், ஒரே ஆள் 130 கோடி பேரையும் ஒரு வழி ஆக்கி விட்டார் சார். யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணலையா மோடி அவர்கள்? நீங்கள் சாட்டிஸ்ஃபை இருந்தாங்க, ரைட், ஓகே, ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஆளாவது இருக்கீங்களே, அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாக்க நிர்மலா சீதாராம் தான் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கு ஒருத்தர் நினைக்கிறேன். ஓ, அவங்க மட்டும் தான் சந்தோஷம், அவங்க தான் எல்லா இடத்துலையும் அப்படியே மூக்கு வடைக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான், அவங்களா தான் இருக்க முடியும், வேறு யாரும் சந்தோஷம் வரும். ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு ஆளை நிதியமைச்சராக உட்கார வச்சு பதவி கொடுத்துருக்காரு, இல்லை நமக்கே இந்த போஸ்ட் கொடுத்துருக்காரு, இன்னும் எவ்வளோ பேருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்களோ அந்த ஆச்சரியம் அந்த மாளுக்கு இருக்குது. சரிங்க சார், இப்போது இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னா பேசிகிட்டு இருந்தோம், சமீபத்தில் நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார், அந்த வெளியில் போன பிறகு இந்த நாடாளுமன்ற உரையில் அதை வந்து வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி என்பது சிதறந்து போயிடுச்சு, அப்படி ஒரு கூட்டணி இல்லை பெருசாக, கிட்டத்தட்ட பாஜக அது காங்கிரஸ் என்ற ஒரு குடும்பம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது, காங்கிரஸ் என்ற குடும்பம் தான் அதை ரூல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பவும் குடி அந்த குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறாரு. ஏங்க, அவருக்கு அது பயம்தான் இல்லையே இருக்கும், அவருக்கு இந்தியா கூட்டணி தான் இல்லையே, அதை பற்றி என்னத்துக்கு பார்லிமெண்ட்டில் பேசணும், அதான் அழிஞ்சு போச்சே, ஏன் நடுங்கிற? ஜன்னி கண்டுருக்கு, தொட நடுங்குது, கா முழங்கால கீழே நிற்க முடியல, அந்த அஞ்சான் படத்தில் சொல்லுவாள், உன்னால் நேராக நிற்க முடியல, உன் கால் நடுங்குதுன்னு. பார்லிமெண்ட்டில் அவரால் பேச முடியல, இந்தியா கூட்டணி வந்து எங்களை என்ன பண்ணிவிடுமோன்னு தெரியல, அது ஒன்றும் பலமாக இல்லை, நீங்கள்லாம் நம்பாதீங்க, பலமாக இல்லை, அதான் காங்கிரஸ் பார்த்தா ஏன் வளர்ற, ஏன் பதற? இல்லை, காங்கிரஸ் வந்து குடும்பத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கூடாது, அதனால தான் அவங்கக்கிட்ட நாங்கள் இன்னும் இருக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள், இல்லை அதனால தான் உடஞ்சி போகுதுன்னு சொல்கிறாரு. அது இவர் இவரை பொறுத்தவரை இவர் உடஞ்சி போயிட்டார், அதனால தான் உளறிட்டு இருக்கார். என்னத்துக்கு அதான் உடஞ்சி போச்சு, என்னத்துக்கு பேசுகிறீங்க? ஒரு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரையில் இதை என்னத்துக்கு பேசுகிறீங்க? ஜன்னி கண்டு இருக்குது, உதறி போயிருக்கிறீங்க, வேற என்ன? தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துச்சுரும், அவங்க கட்சி என்ன ஆகுங்கிறத பார்த்துருவோம், என்னங்கிறத பார்த்து. இவிஎம் மிஷின் தான் போகிறீங்க நீங்கள் இல்லையா? அதே அவங்க அந்த தைரியத்தில் தாங்க இன்றைக்கி வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவிஎம் மிஷினும் தேர்தல் ஆணையத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்மளால் சமாளி. எதிர்கட்சி என்பது ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கணும். அப்படி காங்கிரஸ் எதிர்கட்சி என்பது இல்லை, ஒரு பலமானந்த ஒரு எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்படலை அப்படின்ட்டு மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது. தெலுங்கானாவில் பார்த்தோமே, பலமான எதிர்கட்சியாகவே இல்லை, காணாமல் இல்லை, பிடிச்சி எதிர்கட்சி தேவைன்ற சிறப்பான எதிர்கட்சி தேவைதான். தெலுங்கானாவில் ஆளுங்கட்சியாக இருந்தது அது 2 இடத்துல தான் ஜெயிச்சார். தமிழ்நாட்டில் ஈரோட்டில் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க, பலமான ஆட்சி, பாஜக அதிமுகங்கிற பயங்கரமான 2 கூட்டணி சேர்ந்து நின்ற இடத்துல 70,000 வாக்கு வித்தியாச
70,000 வாக்கு வித்தியாசம் அப்படிப்பட்ட அதான் சொல்கிறார். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறது கூட லாய்க்கில் அந்த தோத்தா இப்படி தோப்போன்றார். அதுதான் அவர் சொல்கிறார். வாக்கு எந்திரத்தை தவிர்த்துட்டு நீ ஓட்டு சீட்டுகளை வச்சுட்டு நீ எலெக்ஷன் நடத்தி பார்ப்போம். இப்போவும் சொல்கிறேன், இவரை இறக்கிறதுக்கு ஒரே வழி தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளை வந்து மக்கள் கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா. இல்லை, இவர் சொல்கிற வார்த்தை என்பது சரியாகத்தான் இருக்குதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது. என்னென்னா, காங்கிரஸ் என்பது ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே சிதறுண்டு போயிருக்கு, கூட்டணியும் சிதறுண்டு போயிருக்கு. ப்ளஸ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மிக முக்கியமான தலைமைகள் எதுவும் பெருசாக இல்லை. ராகுல் காந்தி தன்னை தான் தலைவர்னு அறிவிச்சுக்க மாறாரு. கார்கே அவர்களெல்லாம் தலைவராக அறிவித்தா அது எப்படி காங்கிரஸுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும்? இது மோடிங்கிற ஒரு அடையாளம் தெரியாதாலேயே சீஃப் பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சிருக்கீங்க. நேத்தோர்ல என்னவா சீஃப் மினிஸ்டராக இருந்தார், என்னவா இருந்தார் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், அத்வானி கிட்ட அட்டண்டராக இருந்தார், அத்வானி ரத யாத்திரையில் பின்னாடி குதிரைக்கு கொண்டு போடுற ஆளாக இருந்தார். அவர் பிரைம் மினிஸ்டராக வந்து உட்காந்துருக்கார். தலைவராக என்றைக்காவது நமக்கு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னே நமக்கு அவர் தெரியுமா? வாஜ்பாய் அன்றைக்கே சொன்னார், இவர்கிட்ட நாட்டை விடாதீங்க, ஆபத்தாக போயிடும். அத்வானிக்கு எச்சரிக்கை கொடுத்தார். வாஜ்பாய் க்ளீனாக சொன்னார், மிக ஆபத்தான ஒரு ஆசாமியை வளர்த்திக்கிட்டு இருக்கிற உனக்கே அந்த ஆள் காட்டினார்ல. அப்படிப்பட்ட ஆளாக வேணுங்கிறீங்களா ராகுல் காந்தியை? ராகுல் காந்தி போகிற இடத்துலாம் கூட்டம் நிற்குதுங்க. அப்புறம் என்னத்துக்கு அந்த ஒவ்வொரு அரசுமே அந்த இவங்க ஆடுற இடத்துலலாம் அவருக்கு அந்த ஊர்வலத்தை நடத்த விடாமல் என்னத்துக்கு தடையெல்லாம் போட்டாங்க? பயம் இல்லைனா போயிட்டு போன்னு பண்ணாமலை போகிறாரு. யாராவது தடுத்தாங்களா? யாரு கேட்பார்? இல்லை, இது இல்லை, நீங்கள் தான் இன்றைக்கி அண்ணாமலை அங்கே போனார் அப்படிங்களா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே கேட்குறேன். இங்கே போனாருங்களே தெரியலீங்களே, அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சைக்ளூட்டாக போயிருக்கணும் இல்லை. ஏன் நடுங்கினேன்? எதுக்காக இராணுவத்தை விட்றேன், எதுக்காக போலீஸை விட்றேன், எதுக்காக பேரிகேடை வைக்கிறேன், எதுக்காக யாரும் வெளியே வரக்கூடாது உத்தரவு போடுறேன்? நடுங்கி போயிருக்கிறேன், உதறி போயிருக்கிறேன். ஒருவேளை தேர்தல் ஆணைய நேர்மையாக நடந்ததுன்னா நம்ம கதி என்ன ஆகுங்கிற பயத்தில் போச்சுறேன். ரொம்ப பயந்து தான் இருக்காருன்னு வேற என்ன? ஆனால் நீங்கள் பயந்து தான் இருக்க தேவை. ஒரு குடியரசுத் தலைவருடைய உரைக்கு ஏங்க வந்து இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சுக்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் நாங்கள் இருக்குதுங்க. அவர் அறியாமல் நாக்கு குளருது. ஐயோ வந்துட்டாங்கன்னு இருக்கேண்ணா, இன்னும் பதவியில் இருக்கேனான்னு பார்த்துக்கிறார், வெரிஃபை பண்ணிக்கிறார், இந்தியா கூட்டணி வந்துருச்சோ என்னோடு பயத்தில் பேசியிருக்கார். நாம தான் பிரைம் மினிஸ்டர்ன்னு கேட்டுக்கிறார். அந்த பயம் வந்துருக்கு அவ்வளோ. அந்த இடத்துல எங்கே பேசுகிறார் ஜண்டிகண்ட மாதிரி? அதிலே தெரில அவர் எவ்வளோ உதறி போயிருக்காருன்னு. சரிங்க சார், இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து அவர் ரொம்ப நடுங்கியிருக்காரு, பயத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 370 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும், என்டிஏ கூட்டணி 400 மேலே சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயந்துருக்காருன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆக 400 இடத்துல மிஷினை சரிப்பட்டாங்கன்னு அர்த்தம். 400 தொகுதியில் ஏற்கனவே ஓட்டிங் மிஷினை சரி பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போவே தேர்தல் முடிவு எப்படி இங்கே சொன்னார்? என்னைக்காவது ஒரு நாள் வாய் தவறியாவது எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, யார் கூட்டணி வைத்தாலும் அவர்களால் தகர்த்தெறிந்து விட்டு மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள், என்னைக்காவது ஒரு தடவை ஒரு மீட்டிங்கிலாவது பார்லிமெண்ட் உட்பட எங்கேயாவது மோடி சொல்லியிருக்காரா? அவங்க கூட்டம் சொல்லியிருக்காங்க, கூட்டணி உடைந்து விடும், இந்தியா கூட்டணி உடைந்து விடும், அவர்கள் வெற்றி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், அவர்கள் இது பண்ண முடியாது, அந்த கூட்டணி நிற்காது, கலந்து போயிடுவார்கள், இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஜெயிப்போங்கிற அவங்க ஒன்றா இருந்தாங்க, நாங்கள் காலிங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேண்டியிருக்குது? இல்லாட்டி போனால் என்னதுங்க, ஒரு ஜனாதிபதி உரையில் பதிலளிக்க வேண்டிய இடத்துல கூட்டணியை பற்றி ஏங்க உளர்றாரு? 400 இடத்துல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்தா ஏன் இந்த உளறல்? இதிலே தெரியல என்னத்துக்கு தினமும் விளம்பரம் போடுறாரு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம்னு. செஞ்சிருந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, டெய்லி போடுறாருல்ல. சினிமாவுக்கு போனால் எப்படி எமர்ஜென்சி டைமில் எங்கே போனாலும் இந்திரா காந்தி படத்தை போட்டு கழுத்து அறுத்தாங்களா? அது மாதிரி இப்போ எமர்ஜென்சி இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அது இன்னும் பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பெல்லாம் ஓப்பன் பண்ணால் இவர் படம் வந்துடுது. அந்த அளவுக்கு ஏன் போகிறீங்க? ஏன் போகிறீங்க? உங்களுக்கு ஆதரவு இருந்தால் நான் உன் படத்தை தேடி வந்திருப்பேன்ல, நான் இல்லை டவுன்லோட் பண்ணியிருப்பேன். நீ என்னத்துக்கு ஒன்று திணிக்கிற? கிட்டத்தட்ட ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான், வெளிப்பாடு தான் அது. இப்படி நீங்கள் அவர் பேசியிருந்தார்னா அவர் எவ்வளோ உதறி போயிருக்காரு இந்தியா கூட்டணியை பார்த்து. பிரிஞ்சிருக்கும் போதே இவ்வளோ உதறலை உண்டாக்கியிருக்காங்க, ஒரு தடவை ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆக ஜன்னி கண்டு இருக்குது அவங்களுக்கு, அஸ்தியில் ஜுவரம் கொண்டு இருந்து தேர்தல் ஆணையம் கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு பயந்துருக்காங்கன்னு தெரியுது.
நான் 400 இடத்துல ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றதே என்னன்னு தன்னம்பிக்கை இல்லாதனால தான். இல்லை சார், இது எல்லா கட்சி தலைவரும் சொல்றது தானே, நாங்கள் இத்தனை இடத்துல ஜெயிப்போன்றது. ஏங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் 10% நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னால் தாங்க அரசியல் கட்சி நடத்த முடியும். இல்லாட்டி எப்படி நடத்த முடியும்? அவங்க தலைவனுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் கட்சி அப்படிச்சு. அப்போ அதை தானே அவரும் சொல்கிறாரு. நீங்கள் அதை தான் அதை தான் அதை சொல்கிற அதே பொதுமக்களுக்கிற பார்வையில் பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஏப்பா இவ்வளோ சீட்டு வருமானன்ட்டு. இப்போ முதல்ல உனக்கு 400 பேர் நிற்கிறது கால் இருக்கானா போய் முதல்ல அதை பாரு. காசு கொடுக்கலன்னா எவனோ அவங்க கட்சியில் வந்து சேரும். இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்களேன், இது அவங்க தலைமையாக இங்கே இருக்குது இல்லை டி நகரில், அங்கே நிற்கிறவங்களாம் கட்சிக்காரனா நிற்கிறாங்க? என்னங்க இன்றைக்கி பில்லு கிளியர் ஆகிடுங்களா? அது இன்றைக்கி ஆகிடுங்க. என்னங்க அந்த கமிஷன் வந்துருங்களாலும் வந்துருங்க, அவங்க தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் கட்சிக்காரன் எடுத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டை விடுங்க, திமுக காங்கிரஸும் தோத்துச்சு, 3 மாநிலங்களும் தோத்துச்சு, கௌரவமான முறையில் தோத்துச்சு, ஆட்சி இழந்ததுங்கிறது வேற. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் கை கொடுத்து அது இன்னைக்கு வந்து வாக்கு எந்திரங்களை எடுத்து உடைக்கிற அளவுக்கு அங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு 3 மாநிலங்கள்லையும். அதே தெலுங்கானாவில் அவங்க தோல்வி எப்படி இருந்தது? 2 சீட்டு தோத்தா அட்ரஸ் இல்லாமல் தோக்குறாங்க, அட்ரஸ் இல்லாமல் தோக்குறாங்க, முகவரி இல்லாமல் தோக்குறாங்க. காங்கிரஸ் அப்படி தோக்கலையே. அடுத்தது 400 இடங்களில் எங்கே நிறுத்துவீங்க? இந்தி பட்டில் தான் நிறுத்த முடியும். விந்தியமலைக்குள்ள உங்களால் நிறுத்த முடியுமா? அதுக்கு வேட்பாளர்களை வந்துடுவீங்களா நீங்கள்? வடகிழக்கு மாநகரங்களை நிறுத்திடுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த தகுதி இருக்கிற ஒரே கட்சி, தேசிய கட்சி காங்கிரஸ் தான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் அவங்கள கேண்டிடேட் இருக்காங்க. உனக்கு இருக்கா? தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க வேறு. அவங்க கட்சி இருக்குது, அத்தனை ஊர்லேயும் இருக்குது. உன் கட்சி இருக்கா சொல்லு. உனக்கு அழகாக சொல்லிட்டாங்க, பிஜேபி ஹாஸ் பின் ரெடியூஸ் டு பி அ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கின்ற மாநில கட்சியாக பிஜேபி குறுகிவிட்டது அப்படிங்கிறதா இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது. அதை வச்சுட்டு தான் ஓடி. இப்போ நேஷனல் பார்ட்டியிலேருந்து ரீஜனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி அவ்வளோதான். இட்ஸ் அ ரீஜனல் பார்ட்டி ரெஸ்ட்ரிக்டட் டு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியா, அவ்வளோதான். அவங்க கையில் இருக்கிறது தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மூணுலையும் நம்ம மக்கள் கட்டுப்பாடு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பார்ப்போம். இது எல்லாமே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் உண்மையா பொய்யா இல்லது சக்சஸ்ஃபுல் ஆகுதா இல்லையா. தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஆவி ரூபத்தில் கூட பார்க்க முடியாது. கட்டாயம் சார், மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.